हेलो फ्रेंड्स, वेलकम टू डियर क्रिएशंस। இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான மூணு இன்கிரிடியன்ட்ட வச்சு கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம விறகு அடுப்புல தான் செய்ய போறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமா போட வேண்டாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போது அது வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோழிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது. வெறும் மூணே பொருள் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வதங்கும் போதே சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வதங்கும் போதே எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டா அதுல இருக்க பச்சை வாசனை போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இல்ல அப்படின்னா முழு ஜீரகத்தை வந்து நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை நுணுக்கி சேர்க்கும் போது தான் அதுல இருக்க எசன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமா இறங்கிடும். அடுத்தது மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், இல்ல வீட்டுல இருந்து குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரம் கொடுக்கும், ஆனா மிளகுத்தூள் வந்து நமக்கு ரொம்ப எரிச்சல் கொடுத்துரும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் மட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர்ல வைக்க போறது கிடையாது, பாத்திரத்திலே வேகிறனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதுல வந்து நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதுல மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், மெயின் வந்து அந்த மூணு இன்கிரீடியன்ட் மட்டும்தான். இந்த ஸ்டேஜ்லயே வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப இருந்தே வந்து வேக ஆரம்பிக்கும் போது அதுல உப்பு காரம் எல்லாமே சிக்கன்ல வந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். அதனால இப்போவே எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியில போட்டோம்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு. சிக்கன் வேகிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் தான் ஆகும். அதனால இதுக்கு மேல ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாவே சேருங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுல நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எதுவுமே சேர்க்கல, ஆனா நம்ம சாப்பிடும் போது அதை நம்ம போட்ட மாதிரியே தான் இருக்கும். நம்ம போடல அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம கிரேவியாவும் செஞ்சுக்கலாம், செமி கிரேவியாவும் செஞ்சுக்கலாம். இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் இறக்கிடுங்க. ரொம்ப வேகமாக கிண்டாமல் ரொம்ப மெதுவாக கிண்டுங்க, நல்ல சிக்கன் உடஞ்சி போயிடும்.
இப்போ ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்ப டைம் எடுத்தோ இல்லை நிறைய பொருட்களோ சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.